வணக்கம். மலேசியாவில் கட்சி தாவலை தடுக்கும் மசோதா நாடாளுமன்றத்தில் தாக்கல் செய்யப்படாவிட்டால் தாமும் எதிர்க்கட்சியின் இதர நாடாளுமன்ற உறுப்பினர்களும் தெருவில் இறங்கி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபடுவோம் என கோத்தா ராஜா நாடாளுமன்ற உறுப்பினர் முகமது ஷாபு எச்சரிக்கை விடுத்துள்ளார். மக்களின் குரலுக்கு அரசாங்கம் செவி சாய்க்கவில்லை. ஆகவே ஆயிரக்கணக்கான மக்கள் தெருவில் இறங்கி கோரிக்கை விடுத்தால்தான் அரசாங்கம் செவி சாய்க்கும் என்ற சூழ்நிலை இருப்பதாக அவர் கூறினார். கட்சி தாவலை தடுக்கும் சட்ட திருத்தம் உடனடியாக விரைவுபடுத்த வேண்டும். இந்த சட்டம் இயற்றப்படாவிட்டால் ஆரோக்கியமான நாடாளுமன்ற ஜனநாயகத்தை எப்படி செயல்முறைப்படுத்துவது என்றும் முகமது ஷாபு கேள்வி எழுப்பினார். அடையாள அட்டைகளை தொலைத்ததற்காக அதிகப்படியான அபராதம் விதிக்கப்படுவது குறித்து மேலவை உறுப்பினரும் மாய்க்காவின் உதவி தலைவருமாகிய செனட்டர் டி மோகன் மேலவையில் உள்துறை அமைச்சரிடம் கேள்வி எழுப்பினார். அடையாள அட்டைகளை தொலைப்பது போன்று தவறுகள் மீண்டும் நடைபெறாமல் இருக்கவே அபராதங்கள் விதிக்கப்பட்டாலும் அது வசதி குறைந்த மக்களுக்கு மிக பெரிய சுமையாக அமைவதாக அவர் கூறினார். இதனால் அபராதங்களை செலுத்த இயலாதவர்கள் கடன் பெறுவது, பொய்யான போலீஸ் புகார்களை செய்வது என பல்வேறு சமூக சிக்கல்களில் மாட்டிக்கொள்வதை அவர் சுட்டிக்காட்டினார். இவ்வேளையில் அவரது கேள்விக்கு பதிலளித்த உள்துறை துணை அமைச்சர் டாக்டர் ஸ்ரீ இஸ்மாயில் முகமது சைட், அந்த அபராதங்களை குறைக்க வாய்ப்பில்லாத நிலையில் அமைச்சி எப்போதும் வசதி குறைந்த மக்களுக்கு உதவ என்றும் முன்வரும் என தெரிவித்தார். அடையாள அட்டைகளை தொலைத்த வசதி குறைந்தவர்கள் கடன் வாங்குவது, பொய்யான புகார்களை பதிவு செய்வது போன்ற நடவடிக்கைகளை தவிர்த்துவிட்டு பதிவிலக்காவை அணுகி அபராதங்களை குறைக்க விண்ணப்பம் செய்யும்படி அவர் கேட்டுக்கொண்டார். அடையாள அட்டையை முதல், இரண்டாவது, மூன்றாவது முறையாக தொலைப்பவர்களுக்கு 100, 300, 1000 வெள்ளி அபராதத் தொகை விதிக்கப்படுவது குறிப்பிடத்தக்கதாகும். நாட்டில் மார்ச் மாதத்திற்குள் கட்சி தாவலை தடுக்கும் மசோதா நாடாளுமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட வேண்டும் என்பது குறித்து அரசாங்கத்திற்கும் பக்கத்தான் ஹராப்பானுக்கும் இடையே செய்து கொள்ளப்பட்ட புரிந்துணர்வு உடன்பாட்டில் இணக்கம் காணப்பட்டது. இவ்வாண்டின் முதலாவது நாடாளுமன்ற கூட்டத்தில் அந்த மசோதாவை தாக்கல் செய்வது குறித்து தெளிவான முடிவு காணப்பட்டதாக டிஏபியின் தேசிய தலைவர் லிம் குவான் எங் தெரிவித்தார். 2022 நாடாளுமன்றத்தின் முதலாவது கூட்டம் வியாழக்கிழமை முடிவடைய இருப்பதால் அந்த மசோதா நிறைவேற்றப்பட வேண்டும் என தொடர்பு மற்றும் பல்லூடக அமைச்சர் அன்வார் மூசாவுக்கும் லிம் குவாங் எங் நினைவுறுத்தினார். பிரதமர் மற்றும் மலேசிய அரசாங்கத்திற்கும் இடையே ஆதாரபூர்வமாகவும் எழுத்துப்பூர்வமாகவும் செய்து கொள்ளப்பட்ட வாக்குறுதி நிறைவேற்றப்படாவிட்டால் புரிந்துணர்வு உடன்பாட்டிற்கு என்ன அர்த்தம் என்றும் லிம் வினவினார். புரிந்துணர்வு உடன்பாட்டின் வாக்குறுதி நிறைவேற்றப்படாவிட்டால் அந்த உடன்பாடு ஒரு முடிவுக்கு வந்துவிடும். அப்படி ஒரு சூழ்நிலை ஏற்பட்டால் அதற்கு நான் பொறுப்பு அல்ல என தமது முகநூலில் லிம் குவான் எங் அன்வார் மூசாவுக்கு பதில் அளித்துள்ளார். நாட்டில் கடந்த வார இறுதியில் நடைபெற்ற டிஏபி பொது பேரவையின் போது கட்சி உறுப்பினர்களை கட்டியடைத்த இஸ்கண்டார் புத்ரி நாடாளுமன்ற உறுப்பினர் லிம் கிட்ஸ்யாங்கிற்கு அபராதம் விதிக்கப்படாதது குறித்து முன்னாள் பிரதமர் டத்தோ ஸ்ரீ நஜிப் துன்ரசாக் கேள்வி எழுப்பியுள்ளார். லிம் குவான் எங் கோவிட் தொற்றிலிருந்து விரைந்து குணமடைய வேண்டிக் கொண்டாலும் அரசியல் நிகழ்ச்சியில் எஸ்ஓபியை கடைபிடிக்க தவறிய அவரது செயலை நஜிப் சாடினார். டிஏபி பேரவையில் கலந்து கொண்ட லிம் கிட்ஸ்யாங்கிற்கும் பிகேஆர் கட்சியின் தலைவர் அன்வார் இப்ராஹிமிற்கும் நேற்று கோவிட் தொற்று உறுதிப்படுத்தப்பட்டது குறிப்பிடத்தக்கது. இவ்வேளையில் தமக்கு தீய எண்ணம் எதுவுமில்லை, ஆனால் இதே தரப்பினர் தான் பலமுறை நான் எஸ்ஓபியை மீறியதாக குற்றம் சாடியிருந்தன. இதனால் சுகாதார அமைச்சர் கைரி ஜமாலுடனும் எனக்கு பலமுறை அபராதமும் விதித்திருந்தார். ஆகவே இதே போன்ற நடவடிக்கை ஏன் லிம் கிட்ஸ்யாங் மீது எடுக்கவில்லை என தமது முகநூல் பதிவில் நஜிப் கேள்வி எழுப்பியிருந்தார். கோவிட் தொற்று பரவாமல் இருப்பதற்காகவே அரசாங்கம் அமல்படுத்திய எஸ்ஓபி விதிமுறையை கடைபிடிக்க தவறியதற்காக இஸ்கண்டார் புத்ரி நாடாளுமன்ற உறுப்பினர் லிம் கிட்ஸ்யாங்கிற்கு அபராதம் விதிக்கப்பட்டுள்ளதாக சுகாதார அமைச்சர் கைரி ஜமாலுடன் தெரிவித்தார். கடந்த வார இறுதியில் நடைபெற்ற டிஏபி பொது பேரவையின் போது கட்சி உறுப்பினர்களை கட்டி அணைத்த லிம் கிட்ஸ்யாங்கிற்கு அபராதம் விதிக்கப்படாதது குறித்து முன்னாள் பிரதமர் டத்தோ ஸ்ரீ நஜிப் துன்ரசாக் கேள்வி எழுப்பியிருந்தார். இதற்கு பதிலளிக்கும் வகையில் லிம் கிட்ஸ்யாங்கிற்கு அபராதம் விதிக்கப்பட்டுவிட்ட தகவலை கைரி தமது அதிகாரப்பூர்வ சமூக வலைத்தளங்களின் மூலமாக உறுதிப்படுத்தினார். நம்நாடு செய்திகளுக்காக கனிமொழி.